ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இப்போ தான் முடிஞ்சது. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள், சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ரன்ல ஜெயிச்சிருச்சு. வெரி வெரி க்ளோஸ் மேட்ச், வெரி குட் ஃபைட் பை சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் அ டெஸ்ட் நேஷன், அவங்க விளையாடுறத ஆச்சரியம் இல்லை. பட் நேபாள் பயமுத்திட்டே ரங்கா, என்ன ரங்கா ஜோக் கட்றியான்ற மாதிரி பயமுத்திட்டாங்களே. கடைசி வரைக்கும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், பட் கடைசியில் அந்த 18 வயசு பையன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டு சாம் பால் காமி, ஈ ட்ரைட் இஸ் பெஸ்ட். லாஸ்ட் 2 ஓவர் 16 ரன் வேணும். 19th ஓவரில் நோக்கியா 8 ரன், பெனால்டி ரொம்ப முக்கிய 8 கொடுத்தாரு. லாஸ்ட் ஓவர் பாட்மேன் 2 டாட்டு, 3 பால் 4 அடிச்சிட்டார் எக்ஸ்ட்ரா கவரில், அப்புறம் ஒரு டபுள், அப்புறம் லாஸ்ட் 2 பாலில் 2 ரன் வேணும். அந்த ஒரு ரன் அவுட் ஆகிட்டார் கடைசியில், பேக் ஹேண்ட் ஃபிளிக்கு ரன் அவுட் பை கிளாசன். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல பால் எடுத்துகிட்டு தேடிட்டு இருக்கலாம், அவர் 1 ரன் எடுத்து தான் டையாக இருந்திருக்கும். ரைட், ஆன் த கோர்ஸ் ஆஃப் வின்னிங் தான், தேவர் வெரி க்ளோஸ் டு வின்னிங். ஏன்னா வர்ஜ் ஆஃப் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி, தேவ் நெவர் பீட்டன் சவுத் ஆஃப்ரிக்கா. பெரிய அப்செட்டாக இருந்திருக்கும். இவ்வளோக்கு டாஸ் போடும்போது மார்க்கரம் சொன்னார், நாங்கள் வந்து குவாலிஃபைட்டோம், இருந்தாலும் வீல் கோ ஃபார் வின்னுன்னு. ஒருத்தர் முகத்தில் ஈ ஆடலையே கடைசியில் இவங்க ஃபீல் பண்ணும்போது டபுள் விக்கெட் ப்ளோ 2 வாட்டி. நான் எப்போ சொல்லுவேன், பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட், ஸ்பின்னர் சைனா மேன் வேறு, குல்தீப் மாரி ஒரு ஷம்ஷி 4 விக்கெட்டுங்க, பிரமாதம். அது வரைக்கும் உங்கள் மேட்ச் அவங்க கையில் தான். ஏன்னா 115/7 இது வந்து நியூயார்க் பிச் இல்லை, இந்தியாவில் விளையாண்டாங்களே அந்த மாதிரி பிச்சு, டேஞ்சரஸ் பிச் இல்லை. ஹாசிப் ஷேக் ஓப்பனர் 42, அனில் ஷான் ஒருத்தர் 27, இவங்களோட 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் 50 ரன்ஸ், அது ரொம்ப க்ரூஷியல் வென் யூஆர் சேசிங் 115. அனில் ஷா 27 எடுத்தார். பட் எங்கே மேட்ச் மாறிச்சுன்னா 85/2 100/6 ஆகிட்டாங்க. 15 ரன், 28 பாலில் 15 ரன், 4 விக்கெட்டு விழுந்துச்சு. இட் ஷோஸ் தட் அண்டர் ப்ரெஷர் சிங்கிள் டபுள் எடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணாங்க. பட் தே ஆல்சோ ரியலி போல்ட் வெல். ரபாடாக்கு எந்த அளவுக்கு அவங்க போட்டு அடிச்சாங்கன்னா 2 ஓவர் தான் போட்டார், 2 ஓவர் 17. மார்க்கோ ஜான்சன் நல்லா போட்டார், 0/16. விக்கெட் எடுத்து ஷம்ஷி தான், 4 ஓவர்ஸ் 19/4. 2 வாட்டி டபுள் விக்கெட்டு எடுத்துட்டாருங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து 8th ஓவர் வரைக்கும் இங்கே அவுட் ஆகல ஓப்பனிங்கு, 8th ஓவரில் தான் 35 சம்திங்கு. 8th ஓவரில் டபுள் விக்கெட், ரெண்டு பேருமே போல்டு, ரோஹித் அண்ட் குஷால் ரெண்டு பேரும் போல்ட் பண்ணார். அதே மாதிரி 18th ஓவர் அவரோட லாஸ்ட் வந்து தீபேந்திரன் அண்ட் ஆசிப் ஷேக் ரெண்டு பேரும் அவுட் பண்ணாங்க. அதில் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட பாருங்கள், மார்ஜின் 1 ரன் தானே, அது கூட ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், பேசி வச்சு திப்பு திப்புன்னு ஓடிருந்தா ஹீட் ஆஃப் த மோமெண்ட் நம்ம சொல்லலாம். பட் இட் ஹேப்பன்ஸ். நெயில் பைட்டிங் ஃபினிஷ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சம்ஷி கேவ் த பிரேக் த்ரூ. கரெக்டான நேரத்தில் ஆட மார்க்கம் மார்க்கம் வேறு அவர் வந்து 1 விக்கெட் எடுத்தார். உழுந்த 7 விக்கெட்டில் 5 விக்கெட் ஸ்பின்னர் தான். நான் எப்போ சொல்லுவேன், ஸ்பின்னர்ஸ் வில் ஹேவ் ஹேண்ட் அஸ் யூ கோ லாங். வெஸ்ட் இண்டீஸ் விளாடும் போது ரொம்ப தேவைப்படும். நேபாள் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்ட் ஆகிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா டுக்கெட் ஈஸி தான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில், எங்கே ஜெயிக்க போகிற அப்படின்ற ஆட்டிடியூட். யூ ஷுட் நெவர் ஹேவ் தட் ஆட்டிடியூட், இட் வில் ஹிட் யூ ஹார்ட் வெரி பேட்லி. ஸோ அதுதான் நடந்தது. பட் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த சோக்கால் பிக் ஹிட்டர், நீங்கள்லாம் ஐபிஎல்ல பார்த்தியா 200 ஸ்ட்ரைக் ரேட்டு 400 ஹெட்டு அப்படிலாம் சொன்னீங்க. கிளாஸன் மார்க்கம் நீங்கள் பாருங்கள், குயிட்டன் டிகாக் 10 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 91, ஆடம் மார்க்கரம் 5 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 68, ஹென்ரி கிளாசன் 9 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 60, டேவிட் மில்லர் 7 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 70. இதுதான் ஸ்ட்ரைக் ரேட் பண்ணியாக பிச் விச் இஸ் ஹெல்பிங் த போலர், எல்லா பேட்ஸ்மேனும் தணருவாங்க. ஸோ இந்தியா ஐபிஎல் பிச்சஸில் வச்சதுனால அதுதான் கிரிக்கெட் நிறைய பேர் நினச்சிருங்க, அப்படி கிடையாது. நல்ல கீனாக அந்த ஹைலைட்ஸை போட்டு பாருங்கள், எப்படி ஃபீல்ட் செட் பண்ணுறாங்க, எப்படி போலிங் சேஞ்ச் நடக்குது, எந்த இடத்துல இருந்து போலிங் சேர்ந்து மார்க்கரம் எவ்வளோ அனிமேட்டடாக இருக்காரு, இவங்களான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த தீபேந்தர் சிங் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 4 ஓவர் 3 விக்கெட்ஸ் ஃபார் 21. குஷால் பூட்டால் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், அவர் 4 ஃபார் 19, அவர் 4 விக்கெட்டு, ஷம்ஷி 4 விக்கெட்டு. ஷம்ஷியும் 19 ரன், அவரும் 19 ரன், குஷால் பூட்டால். பட் குஷால் இன்னைக்கு மச் அவரோட போலிங் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட் ஷம்ஷி விக்கெட் எடுக்கிறது ஆச்சரியம் இல்லை, இந்த குஷால் இது 4 பேர் அவுட் பண்ணதான் ஆச்சரியம். சந்தீப் லம்ஷானே சில பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ தான் டீமில் ஜாயின் ஆனார். அவரை பார்த்து பார்த்து விளையாடாங்க, விக்கெட் உள்ளூல, பட் 4 ஓவர்ஸ் 18 ரன் எக்கனாமிக்கில் போட்டார். பட் நெவர் த லாஸ் இந்த 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் இன்னும் 5 ரன் ஆயிருக்காதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட், இன்னும் ஹிஸ்டாரிக் மூமெண்ட் ஃபார் நேபாள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா. பட் எனிவே ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்களே இவங்களுக்கு சூப்பர் எயிட்டுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இதில் இத்தனை கிரிக்கெட் விளையாடிருக்காங்களா, இத்தனை வேர்ல்டு கப் 1 டேயோ T20யோ டெஸ்ட்டோ பைலேட்டரோ ஒன்றுனால நோட் பண்ணுங்க, ஏன் இத்தனை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா T20யில். மோஸ்ட்லி இவங்க எல்லாமே நைட்டில் விளையாண்டது, நம்ம 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா என்ன 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், ஃப்ளட் லைட்லேயே விளையாடி விளையாடி பழகப்பட்டவங்க. காலையில் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வார்ம்அப்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து விளையாடுவாங்க. இப்போ எல்லாமே டைம் ஜோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அமெரிக்கா வெஸ்டர்ன் டிஃப்ரெண்ட். காத்தால அந்த ஒரு டைம் 9:30 விளையாடும் போது இவங்க ஃப்ளட் லைட் இல்லை, ஃப்ளட் லைட் இல்லைன்னா என்ன அப்போ, நீங்கள் ஃப்ளட் லைட் இல்லைனா டியூ இருக்காது. ஸ்விங்கில் விளையாடி விளையாடி பழங்க அந்த பால் ஸ்விங் ஆகுமா இல்லையான்னு யோசிச்சுட்டுக்குள்ளே பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கோர் 120 தாண்டவேல. இது வரைக்கும் நடந்தால் 32 மேட்ச் இல்லையா, எத்தனை மேட்ச் சரியாக தெரியல. ஸோ மெனி மேட்ச் 9:30 அந்த ஒரு டைம் ஸ்டார்ட் ஆச்சு, வெஸ்ட் இண்டீஸோ இல்லைனா யூஎஸ்ஏவோ. தே யூஸ் டு பிளே டெஸ்ட் மேட்சஸ், அது வேறு மாதிரி கேமு, அதான் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாமீங்க. டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க 5 நாள் மேட்ச், ஃபர்ஸ்ட் செஷன் மோசமாக பண்ணலாம், செகண்ட் தேர்டு ஃபோர்த் செஷன் அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்.
T20ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ளட் லைட்லேயே விளையாடி விளையாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து விளையாடுறதுக்கும் காத்தில 9:30 அவங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் 5 எழுந்திரிக்கும், குளிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு பள்ளிகள்லாம் தேய்ச்சிட்டு பஃபே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு குடு குடு பஸ்ஸில் வந்து ஓடி வந்து இறங்கத்துக்குள்ள 8:30 பாடா தூக்க கழகத்தில் இருப்பாங்க. இதுதான் மெயின் ரீசன். எல்லாருமாவே ஃபெயில் ஆக முடியும், பிச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும். இது திஸ் இஸ் என்னோடய தியரி, ஐ மைட் பி ராங், பட் எனக்கு தோணுச்சு. சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருக்கும் டே நைட்டுன்னு எத்தனை வருஷமாக விளையாண்டுமா, இந்த ட்வை லைட் ஆகட்டும், லைட்டு ஃப்ளேட் ஆகும் ஃபேட் ஆகும்போது எப்படி ஸ்விங் ஆகுது, நைட்டில் டியூ எப்படி இருக்குது, ஈரமான பால் எப்படி பிடிப்பாங்க, இதெல்லாம் அவுட் ஆஃப் த விண்டோ வென் இட் கம்ஸ் டு டே மேட்ச். நெவர் த லேஸ் வெல் பிளேட் நேபாள், வெரி குட். அசோசியேட் மெம்பர்ஸ் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அயர்லாண்ட் ஆகட்டும், அயர்லாண்டானும் எக்ஸ்பீரியன்ஸ், நேபாள் அண்ட் யூஎஸ்ஏ கனடாண்டும். எனிவே அப்டேட் பண்ண கடகன்னு பேசுகிறவங்களுக்காக சப்ஷி தான் மேன் ஆஃப் த மேட்ச் இருப்பான்னு நினைக்கிறேன், இருப்பாருன்னு நான் வந்து பார்க்கலாம். பிறகு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்திக்கலாம் மேட்சை, என்ன பண்ணீங்க இந்த ஃப்ளாட் பிச்சில் அடிச்சு அடிச்சு நம்ம தான் பெரிய பேட்ஸ்மேன்லாம் நினச்சிக்கூடாது. ஐபிஎல் ஆடும்போது பாருங்கள், இட் இஸ் வெரி யுவர் ட்ரஸ்டட் விராட் கோலி, யூ வில் கம் இன் ஹேண்டி பாருங்கள். இப்போ தான் தெரியும் வெளில விராட் கோலியோட பேட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு செகண்ட் ரவுண்டில். ரைட், புரிய பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.